ஹலோஸ் சொல்கம் பேக் டூ ஜினேஸ் கமிமிங் ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னைக்கு நம்மளை பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேல் வெல்டு தான் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பேல் வெல்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சீன் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோ நல்லா பெருசாகவே பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எக்கச்சக்கமான புது பேல்ஸ் வந்து கேப்ச்சர் பண்ண போகிறோம் நிறையா பேல்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு தேர்ட் பேஸ் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம் ஸோ மைனிங்காக அது எங்கே எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருவீங்க ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டுருங்க சரி ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து கேம் பிளேக்கில் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவோமா ஸோ கரெக்டாக போன வீடியோ நம்ம டெசர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி அந்த டெசர்ட்டில் எங்கே முடிச்சோமோ அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டவர் பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டவர் பாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கேப்சர் பண்ண முடிஞ்சால் கேப்சர் போட்டு போல தான் வந்திருக்கேன் பட் கண்டிப்பாக ரொம்ப பெரிய டவர் பாஸாக தான் இருக்கும் கேப்சர் பண்ணுறது கஷ்டம் தான் பட் அப்படி என்னதான் உள்ள பேல் இருக்குது அது என்ன பாஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பயிராக வைக்கீங்களா சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ராக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன் ஸோ எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ராக ஆரமிச்சு ஸோ யார் இருக்காப்பில் ஏக யாரோ பயங்கரமாக வராங்க என்ன சோல்ஜர்ஸ்லாம் இருக்காக்கே ஓகே இதுக்கு நம்ம டவர் பாஸ் ஃபைட் வந்து கிறிஸ் பண்ணியிருப்போம் பட் அது ஒன்றும் டிஃபிட் பண்ணவே இல்லை அதை ஏதோ பக் மூலியமாக நம்ம கேப்ச்சர் பண்ண வந்து இருப்போம் கிறிஸ்போல்டி நம்ம வந்து டிஃபிட் பண்ணி கேப்ச்சர் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ பயவில் வேறு லெவலில் இருக்கான்ல ஓகே இவன் என்ன பேலத்துக்கு எழுவி போகிறான்னு தெரியல ஆ ஓகேடா என்ட்ரன்ஸில் வேறு லெவல் இருக்குது ஆ பேலத்துக்கு எழுவி பார்க்கலாம் என்ன இது ஓகே ஃப்ளையரு ஏங்க இது என்னதுங்க பறவை நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஓகே ரேகனாக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டாக பட் இது ரேகனாக் மா இல்லைன்னு நினைக்கிறேன் இது பேர் வந்து ஃபேலரஸா ஃபேலரிஸ் ஃபேலரிஸ் ஆமாம் ஓகேங்களா ஸோ மார்காஸ் அண்ட் ஃபேலரிஸ் இவனையும் பார்க்க மூலியமாக கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல வேணால் அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி விடியோவில் முடியுமான்னு தெரியல அப்புறமா வேணால் பார்த்துக்கலாம் ஓகேங்களா படி வந்து சாமா ஸோ பார்க்க சிரீஸாக வேறு லெவலில் இருக்கா நம்ம அவனோட ஹெல்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் எங்கேயோ இருக்குது இவெல்லாம் டிஃபீட் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது நம்மளால ஒரே அடியில் போட்டு தள்ளிடுவான் அங்கே பாருங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ ஓகேடா சீக்கிரம் போட்டு தள்ளுவோம் ஏடி பார்க்க தான் வந்தேன் முடிஞ்சிருச்சு சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் எப்படி வீட்டுக்கு போகிறதானே ஸோ செத்து போகலாம் அப்படிங்கறதுக்காக அந்த டவர் பாஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஃபைனலி டவர் பாஸ் பார்த்தாச்சு இவனால் இந்த காலத்தில் நம்ம டிஃபிட் பண்ண முடியாது இன்னும் நிறையவே நம்ம அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது ஸோ நான் அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படி ரெடி ஆக ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேல் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும் அதுக்கு வந்து வெப்பன் அசம்பிளி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண வைக்கீங்களா அதுக்கான விஷயங்களை ரெடி இருக்கேன் ஸோ கூடி சீக்கிரம் அதிகமாகவே நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது பேஸுக்கு பார்த்தீங்கன்னா மாறிட வேண்டியதான் ஓகே மசாண்டா கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் அந்த மசாட்டா போன வீடியில் தான் பிடிச்சிருப்போம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எக்லேருந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இந்த ராக் இருந்து என்ன கிடைக்குது ஸோ நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க தேவை எலக்ட்ரிக் எக் ஸோ இதுக்குள்ளே ஒரு ஒருபடியாக கிடைக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருவேன் இவனும் தேவையில்லையே இல்லையே ஏன்னா இவன் புதுசாக போனோம் இல்லை ஆல்ரெடி ரெண்டு பேர் பிடிச்சிருக்கேன் புதுசில்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனும் எக்கச்சிக்கமாக கிடச்சிட்டே இருக்கானுங்க அவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்லாம் இருக்குது மேபி இதை வச்சு எதாவது வந்து பவர் என்ன கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா வெப்பன் அசம்பி மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இங்கே மட்டும் ஒரு பதினஞ்சு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ அதையுமே ஹீட்டுக்கு போட்டுருக்கு அது அப்புறம் கிராஃப்ட் பண்ணி வச்சலாம் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அன்லாக் ஆச்சு ஓகேங்களா சரிங்க ஸ்டோன் கேட் அன்லாக் ஆகிருக்கு அதுக்கு அடுத்து டொமேட்டோ பிளான்டேஷன் இதுவுமே அன்லாக் ஆகிருக்குது இதுவுமே நம்ம வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா அன்லாக் இருந்துச்சு ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆனது அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் கண்டெய்னர்னு சொல்லி அன்லாக் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாக்காக இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாம் கிராஃப்ட் வைக்கணும் பட் நிறையா எங்கே கேட்குறானுங்க ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேறு பக்கம் மாற்றிடலாம் ஓகே நம்மளுக்கு தேவையான இங்கேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் உருக்கிட்டாப்ல ஸோ இப்போதைக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் அசம்பி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வைக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்கு இது இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஃபைனலி இதை கொண்டு போய் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வேக வேகமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ பால் பாக்ஸ் அப்டேட் பண்ணிட்டு நம்ம நேராக தேர்ட் பேஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட வேண்டியதான்

ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வேறு பேஸ் மாற்றணும் முன்னாடியே சொன்ன மாதிரி போன வீடியோ சொன்ன மாதிரி தேர்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவோம் அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர்ஃபுல்லான அசெம்பிளி லைன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் அதை தான் நம்ம வந்து கிராஃப்ட்னு வைக்க போகிறோம் ஸோ இப்போதை இந்த பேஸ் தான் வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம மெயின் பேஸாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபஸ்ட் பேஸில் லூட் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸ்டோனு வுட் அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸில் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ மூணாவது பேஸில் மெட்டலுக்காக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா பட் கூடி சீக்கிரம் மூணாவது பேஸில் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேஷம் பார்த்தீங்கன்னா மாற்றுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபைனலி இதை வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சே நம்மளுக்கு சாக்ரி நேட்டில் கிராஃப்ட் பண்ண முடியுமாவா ஓகே இது வேணா அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பேலுக்கு வந்து அதுக்கேற்ற வீக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற வா கிரனேட் எல்லாத்தையும் ஓகேங்களா ஸோ அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஃபைனலி நம்ம பேல் பாக்ஸ் வந்து பதினஞ்சாவது அளவுக்கு வந்து அன்லாக் பண்ணியாச்சு இப்போதைக்கு நம்மளோட மேக்ஸ் மேக்ஸிமம் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு நம்மளால் இன்னொரு பேஸையும் பதினாறு பில் பண்ண முடியும் இன்னொரு பேலையும் வேலைக்கு வைக்க முடியும் ஓகேங்களா ஸோ யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு புடி வேலைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட மூணாவது பேஸை பார்த்திங்க அப்படின்னா பில் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை ரீ பண்ண ஆரமிச்சிட வேண்டியதான் யாரை வைக்கிறதுன்னு தெரியல பைவ்லி போட்டுவிட்ருவோமா ஸோ ஓகே பெருசாக மசோதா லக்ஸ் இருக்காமல் பார்த்தீங்களா சவனையும் போட்டு விட்ற வேண்டியதா சவனை வந்து போன வீட்ல பிடிச்சோம் அவன் பெருசாக யூஸ் கூட நான் வந்து பண்ணலை அதனால் வேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஓகேங்களா எடா ஒருறேன் சரி ஓகே அவன் எக்ட்ரிசிட்டிக்கு இது கேதர் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கேதா ஒன்று அப்புறமா பார்த்தீங்கன்னா வேணா மாற்றிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போதைக்கு சேடல் ஆ இங்கே போய் எங்கள் பிளேஸ் ப்ளேஸ் ஓவியல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சேடல் நம்மளால் நல்லாக்காய்ருச்சு ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு சேடல் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி போட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னும் முப்பத்தி நாலு லெவல் போனோம் அப்படின்னா ரீஃபைண்டு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி அதில் வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இன்னும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகுறதுக்கு நம்ம இன்னும் முப்பத்தி நாலு லெவலில் பார்த்தீங்கன்னா போனோம் ஸோ முப்பத்தஞ்சு போனோம் அப்படின்னா ஸ்பீட் நல்லா இருக்காது நம்மளால் இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய பேல்ஸ்லாம் பிடிக்க முடியும் ஓகேங்களா சோ சீக்கிரம் லெவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம ஸோ ஓகே இப்போதைக்கு ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பேஸுக்காக இன்னும் கொஞ்சம் டிக்டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க வேண்டியது இருக்குது ஆல்ரெடி டிக்டைஸ் வந்து பிடிச்சிருவோம் ப்ரீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் தான் பட் ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லோ லெவலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஃபஸ்ட் லெவலில் தான் வருது அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம டீமில் வச்சு பவர் ஏற்றி கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்குது அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெவல் அதிகமானதே நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக இங்கே ஒரு சின்ன டெசர்ட் ஏரியா மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல எக்கச்சக்கமான டிக்டைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகாமா ஸோ மெயினாக அனிபிஸ் பாசுமே இங்கே தான் பார்த்தீங்கனா இருக்குது நிறைய பேர் அனிபிஸுமே பார்த்தீங்கன்னா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது எனக்கு வெளியில் பிடிக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்சால் பிடிக்கல அப்பலாம் ப்ரீட் பண்ணி ஏதாவது ஒரு நாலஞ்சு 5 அனிபீஸா பதின் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஓகே இப்போதைக்கு ஹீட் ரெசிஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன் இங்கே வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய டிக்டைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன் ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா ஷார்க் பாஸ்ஸு வேன் ஸோ நம்ம ஆல்ரெடி பிடிச்சிருப்போம் பட்டு இவனை இப்போதை பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேங்களா நம்ம கிட்டே இப்போதைக்கு பேல் பால் பார்த்திங்கன்னா நிறையவே பத்தினா இருக்குது நார்மல் பேல் அதுக்கு அப்புறம் கிகா ஸ்பீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுபோக மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹைப்பர் ஸ்பியர் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண வந்து ஓகேங்களா அதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிக்டாக் டிக்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறோம் ஸோ கிகாஸ் பேரில் மாட்டினானுங்க அப்படின்னா ஈஸியாக கிகாஸ் பேர் யூஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படி மாட்டிலனா வேறு எதாவது மாட்டிக்கலாம் வைக்கீங்களா ஏங்க புது பேலைங்க ஓகே இந்த பேல் நான் பார்த்ததே இல்லாத துணி மாதிரி பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கான் இவன் வேறு சரி ஓகே இது வாங்க இவனி பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம் ஏதோ புது பேல் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பதினாறாவது லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான் தம்பி இந்தாலும் வாங்கி கூட டீனா செத்துட்டேன் அப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் அடிச்சாகும்னு நினைக்கிறேன் ஓகே இவனை பார்த்தீங்கன்னா போய் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு புது பேல் தான் என்ன பவர் அங்கே என்ன சண்டைக்கு போயிட்டு இருக்க ஓகே இவன் வந்து வெறும் கிகா ஸ்பீலே பிடிச்சலாம் போல் பேல் யூஸ் பண்ணால் ஒன் பர்சன்டேஜ் மெகா மெகாலேயே பிடிப்போம்மா சரி ஓகே வாங்க மெகா ஸ்பீர் வச்சு பிடிச்சலாம் ஏன்னா அவங்க வேறு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சித்தீட்டு போயிட போகிறான் ஒருத்தனை பிடிச்சினா போதும் சித்திராதரா ப்ளீஸ்ராக வந்துடுறா போட்டேன் 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 மெகா ஸ்பீரை போட்டேன் இதுலேயே பையப்படியே கேப்சர் ஆயிடும் நினைக்கிறேன் கேப்ச்சர் ஆகிட்டான்ண்ணா என்ன கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் ஆகிட்டான் ஹேங்கி ஓமா பேர் ஓகேங்களா ஸோ ஓகே இவன் ஆல்ரெடி பிடிச்சிருக்கேன் இவன் தேவைப்படமாட்டான் இந்த ஷாருக்குலாம் வேணால் ஓகேங்களா பெருசெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது அவனையும் அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுடலாம் ஸோ அங்கே ஏதாவது புது பேல் இருக்கான்னு தெரியலையே யார் இருக்கிறது உள்ளுக்குள்ளே ஏதோ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க பேல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க எதுக்கும் ஃப்ரீ பேல் தானே அப்படியே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டே போவோம் ஓகேங்களா ஸோ வந்தது வந்துவிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போக வேண்டியதான் இவன் நார்மல் கலரில் இருக்க அவனை தெரியல நான் சரி ஓகே ஓகே புது பேல்தான் கேஷு இது ஜோல்தான் கிறிஸ்டல் டைப் ஆவேன் ஓகே ஓகே நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப் வச்சுருந்தேன் ஸோ இவன் நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டைப் போல் ஸோ நைஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புது வந்தோன்னே பார்த்து ரூபா பிடிச்சிட்டோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு போய் சுற்றி பார்க்கலாம் டிக்டைஸ் இன்னும் கண்டல மாட்டில் ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்டைஸ் இருப்பான் ஆனால் எங்கே இருக்காந்தான் தெரியல அப்படியே தேடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஓகேதான் பார்த்துட்டேன் ஃபைனலி டிக்டாய்சை பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி அனிபிஸ் பாசமே ஸ்தீட்ருக்காப்பில் ஏ இப்போதைக்கு டிக்டாய்ஸை பார்த்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக நம்மளால மெகாஸ்பியரில் மாட்டுவானு தெரியல செம்மையாக இருக்கும் ஓகே மாட்டுவான் போலியே ஓகே ஃபைனலி மெகாஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா டிக்டாய்ஸை பிடிச்சிடலாம் போல் ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து கம்மி பண்ணிட்டு ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா பைப்பில் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சுத்தாரா சுத்தாரா அந்தடா மாட்டிக்கோ சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜே கன்ஃபார்ம் கேப்ச்சர் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் எங்கே நாற்பத்தி ஏழுங்க அனிபீஸ் பாஸு வாய்ப்பே இல்லையே நம்மளால் முப்பதாவது பாஸ் பாசி டிஃபிட் பண்ணுறது கஷ்டம் இதில் நாற்பத்தி ஏழாவது பாஸ்க்கு எங்கே போகிறது சரி கொஞ்சம் நான் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் கடைசியாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணா ஃபைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா எங்களா சொல்லிட்டு ஓகே ஒருத்தர் இருக்கிறான் இப்போது ஈவினிங் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறானுங்க முடிஞ்ச ஒரு பத்து பேர் பிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளோட தேர்ட் பேஸ்க்கு வந்து அந்த பத்து பேர்த்தையுமே வேலைக்கு பார்த்தீங்கன்னா விட்டுடலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி கொடுப்பானுங்க ஓகே போட்டுட்டேன் இவனையும் பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பரவாயில்ல மெகாஸ்பீலே மாட்டாங்க நான் கூட மாட்ட மாட்டேங்குன்னு பயந்துட்டேன் ஸோ ஓகே கேப்ச்சர் ஆயிட்டானா ஓகே ஃபைனலி ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஒருத்தருக்கா அதான் பார்த்தீங்கன்னா மூணு கட்டுது ஸோ ஓகே இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கா வாங்க இப்போ ஈவினிங் கேப்ச்சர் பண்ணுவோம் ஸோ ஓகே பரவாயில்ல நினைச்சதோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் ஸோ நான் பெரிய 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 இது பெரிய டெசர்ட்டில் ஓகேங்களா ஸோ நடுவில் மேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெசர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் இருக்குது அங்கே தான் ஃபுல்லாக டிக்டைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டு இருக்காங்க அதுவும் மெகா மெகாஸ்பீலே மாட்டறனால ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் இருக்கோம் ஸோ இந்த மாதிரியே ஒரு பத்து பேரத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கேப்ச்சர் பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏய் அடிக்காத எந்தா சீக்கிரம் ஏய் செட்ராதை ஓ யா ஜஸ்ட் மிஸ்ஸஸ் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டேன் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேப்ச்சர் பண்ணியாச்சு வைக்கீங்களா ஸோ ஓகே கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸூட் நம்ம வந்து கிளம்பிடுவோம் ஓகேங்களா ஸோ கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பேர்த்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டே ரெண்டு டிக்டைஸ் மட்டும் தான் பிடிக்க வேண்டியது இருக்குது பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு கைஸ் இப்போ ஒதுக்கி பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் நைட் டைம் பேல்ஸ்லாம் ஸ்பேன் ஆக ஆரம்பிக்கும் சதலையாக ஆறுங்கிறத பார்த்தீங்கன்னா பப்போயும் இப்போ தான் ஸ்பேன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் யோக நைட் டைம் பாஸ் போல் ஸோ நைட் டைம் பேல் ஓகே லவாண்ட்ரிங் தான் ஸ்பேன் ஆகுமா ஓகே ஓகே இங்கே போகிறேன் டசரில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கா இவள் ஆல்ரெடி ரைடுக்கு வரும்போது இவ்வளோ நான் பிடிச்சிருப்பேன் ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவளை பிடிச்சிருக்க மாட்டேன் ஸோ ஓகே வேறு ஏதாவது புது நைட் டைம் பால் கிடச்சினா பிடிச்சிட்டு போவோம் அதையுமே கிடைக்குமான்னு தெரில பாப்பா ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு இங்கே இங்கோ டிக்டைஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ஸோ பரவாயில்ல சாந்தில் லெவன் டி என்னடா பண்ண கலத்தி குடிச்சிட்டாங்க மண்டலையே இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது கலத்தி சில பேர் பார்த்தீங்கன்னா மண்டலையே போட்டுறானுங்க அது நம்ம அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிக்கிறது சரி ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் துல்ட்ராப்பில் செத்துறக்கூடாது இசைதான் பார்த்தீங்கன்னா கருப்பீங்க சுத்துறானா ஃபயர் அட்டாக் வேறு போட்டிருக்கேன்னா அப்படியே பார்த்திங்கன்னா செத்துவான் எரிஞ்சிராதா போட்டேன் கேப்ச்சர் ஆகிறவான்னு நினைக்கிறேன் போடு அப்பயும் ஒரு அடியை பத்து போட்டுறானுங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து கேப்ச்சர் ஆகணும் பிரச்சனை இல்லை இப்போது லெவன்ட்ரை பார்த்தீங்கன்னா பிடிக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே ஒம்பது டிக்டேஸ் பத்தினா பிடிச்சி ஒரே ஒரு டிக்டேஸ் மட்டும் பிடிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த லவன்ட்ர மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடலாம் வைக்கீங்களா அந்த தம்பி போடா என்ன சேர்த்து அடிக்கிறாங்க நீ போய் ஒரு அட்டாக்கை போட்டுவிடு ஓகே ஏங்க ஒரே அடிக்கு நல்லா ஹெல்த்து கம்மி பண்ணிட்டாங்க நம்மளால வா எங்கடா எங்கட்டா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே பிடிச்சிட்டேன் இங்கே ஒருத்தி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கா ஓகே கை ஃபைனலி இந்த ஒரு பால்சி நம்ம கொஞ்சம் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா ஸோ ஓகே கை ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா பத்து டிக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா வேறு எந்த பேரும் பிடிக்கிற மாதிரி இல்லை லெவன் ரெவனா இன்னொரு ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அனிமஸ் பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்களா ஸோ கூட சும்மா ஒரு ஃபைட் மாதிரி பண்ணிடுறான் எந்த அளவுக்கு பாப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணிட்டு போயிடுறேன் ஸோ நம்ம பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளெலாம் கீழே கணசம் தூக்கி ஓகேங்களா ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கலாம் பேல் பார்க்குறதுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி போலாம் முடிவு பண்ணுவேன் ஓகேங்களா அவ்வளோதான் போகிற போக்கில் ஒரு பேலை பிடிச்ச மாதிரி ஆச்சு ஸோ வாங்க இப்போதைக்கு அந்த அனிபிஸ் பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்புவோம் ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அனிபிஸ் பாஸ் இருக்க லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அஸ்திட்டு இருக்கா இவனுக்காக சிலையெல்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கானுங்க ஈஸை தான் வேறு லெவலில் இருக்கு மேப்பில் இவனோட சிலை எக்கச்சக்கமா இடத்துல பார்க்கலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான விஷயமே பிக் கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அனிபிஸ் ஓகேயா ஸோ ஓகே இப்போதைக்கு விட்டுவிட்டேன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு கொஞ்சம் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா பிடிச்சிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா சம்பவம் வாய்ப்பே வரு எல்லோரும் கோவப்பட்ட வரைக்கே ஆஹா பாஸ் அடிக்கிறனால எல்லாம் தூக்கி அடிக்கிறானுங்கள போடு போடு நம்மளால செத்துருவான்னு நினைக்கிறேன் போடு நம்மளுக்கு சரியான டேமேஜ் விழுக்குது அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை இவனை விட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு அனிபீஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா என்ன பறக்கிறேன் ஓகே சாகு அடிச்சிட போகிறான் போட்டுவிட்டோம் ஏகை ஏதோ ஒரு அடி தாங்க போட்டான் எழுதி பாதுகா வந்து என்ன அடிச்சுட்டான் மை ஊமைகா அனிமிஸ் பஸ் வேறு லெவல் இருக்குது அதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பெரிய பால்லாம் பிடிக்கணும் ஸோ இதுக்காக இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே கைஸ் இப்போதைக்கு கிளம்பலாம் நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமா ஆமாம் இந்த இடத்துக்குலாம் இன்னும் போகவே இல்லை பார்த்தீங்களா அதனால் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் ஸோ வாங்க இந்த இடத்துல நிறைய பெரிஸ் கிடைக்கும்மா அப்படியே போகிற இல்லைன்னா பெரிஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியே புது பால் இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேடிப்பாக்கலாம் வைக்கீங்களா ஸோ ஓகே நல்லவால் யாரும் சாகலை அது வரைக்கும் நல்லது பட் நான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டேன் ஆனால் அவனை பிடிக்கலாம்ங்க இஸ் வேறு லெவலில் இருக்குது ஸோ அனிஃபி பாஸ்ஸு ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிடிப்போம் சொகசை சாமி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இடத்துல எக்கச்சக்கமான வெரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டி கிடைக்குது இந்த ஒரு லொக்கேஷனில் ஓகேங்களா நம்மளுக்கு பெரிஸ் இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பெரிஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் போல் சொந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் கூட பண்ண தேவை இல்லை பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்தால் போதுன்னு நினைக்கிற ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் பட் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா பேரெல்ஸ்லாம் பெரிஸே சாப்பிட்ருந்தானுங்க அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு லெவல் கம்மியாக இருக்குது ரொம்ப நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறானுங்க இதுவே நம்ம வந்து ஏதாவது வெஜ் ஐட்டம்ஸ் அப்படி அப்படின்னு குக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களா ஸோ ஆம்லேட் அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுத்துனோம் வீங்களேன் ஸோ அவனுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுடுவானுங்க ஸோ அவங்களுக்கு ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிற்கும் ஸோ நல்லாவும் பார்த்தீங்கன்னா வேலை செய்வானுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்து ஸோ பாப்போ ஓகேங்களா ஸோ இப்போதை வந்தது வந்துட்டோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மான் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இருந்து லதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நம்மளுக்கு நிறைய லதரும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் அவளுக்கு வந்து சேல் ரெடி பண்ணி அவனை ரைட் பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கில் பண்ணி லெதராக கலெக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் ஸோ இவனை கில் பண்ணால் ரெண்டு லதர் கிடைக்குது ஸோ ஸோ எந்த பல கீழ் எந்த எத்தனை நல்லது கிடைக்குங்கிறது உங்களுக்கு கிடைக்காத தெரிஞ்சா கம்மான்னு சொல்லுங்க எதுகிட்ட அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மெமரஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா சரி வாங்க பண்ணி பார்க்கலாம் பைப்பில் நம்ம சாவடிக்காமல் இருந்தானா சூப்பராக இருக்கும் இந்த வாங்கிக்கோ பரவாயில்ல கைஸ் நம்மளால் தரமாக அடிச்சு கொடுக்குறாங்க ஆனால் திருப்பி அவன் அடிச்சானா நான் செத்து போயிடுவேன் அது ஒரு விஷயம் இருக்குது இங்கே பாருங்க பரவாயில்ல கைஸ் இங்கே பாருங்கள் நம்ம பேலை வச்சு அவனுக்கு வந்து கால் வாசி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஒரே ரெண்டு மூணு அடியிலேயே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிட்டே நினைக்கிறேன் இந்த மெமரஸ்ட்டு வச்சு தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு பவராக இருக்குங்கிறதே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்க முடியும் இங்கே ஏன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம கடலையே பார்த்தீங்கன்னா இருக்கானு போடு எங்கேருந்துச்சான் பார்த்தீங்களா ஸோ இவன் வந்து கொஞ்சம் ஹை லெவல் இருக்கா என்னச்சு பாசுமே பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நம்ம என்னை பிடிக்கிற ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருப்போம் என் கிளாஸ் முப்பதான லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான் பட் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேமேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நம்ம கிட்ட பவர்ஃபுல் ப்ளேலாக இருக்கால கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் போடு 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 சிக்கிட்டேன் போச்சு 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 இல்லை வாய்ப்பில் ஆ இறாரா போச்சுங்க கொண்டாங்க ஆ கொண்டுட்டான் கொண்டுட்டான் கரெக்டாக இந்த மாட்டிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வருவோம் மறுபடியும் கொஞ்சம் லதர் கலெக்ட் பண்ணிட்டு போவோம் ஸோ இந்த ஃபோக் பால் இருக்கான்னு பார்த்தீங்களா ஸோ இந்த பால் கிட்ட நமக்கு வந்து லதருமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பால் ஃப்ளூடுமே பார்த்தீங்கன்னா கிடைக்குது கீஸ் ஸோ இந்த பால் ஃப்ளூடு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனையும் அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா பார்க்குறதுல கீழ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம பேர் வச்சோம் தான் எவன் தெரில ஸோ டக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சரி ஓகே ஏதோ பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருக்கானுங்க இப்போதைக்கு இங்கே ரெண்டு மணம் ஓடிட்டுருக்கேன்

இந்த மாதிரி இடங்களும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துக்க வேண்டியதான் ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ பிளான்டேஷன் நம்மளுக்கு வந்து அன்லாக இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த புது பேஸ் வைக்கலாம் முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா புது பேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சாப்பாட்டு பற்றாக்குறை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஒரே ஒரு ஃபார்மிங் மட்டும் இவங்களை இங்கே பண்ண விட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ டொமேட்டோ ஃபார்மிங் மட்டும் இங்கே பண்ணிட்டு விவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதை இதை நம்ம வந்து பில் பண்ணி விட்டுற வேண்டியதான் மற்ற ஃபார்மிங் அங்கே பெரிய எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றானுங்க பட் இல்லாதான் பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு நான் மாட்டிகிட்ருக்கானா அப்படி தான் போகலங்க வெளியே தூங்காமல் நேரடி உள்ள போய் தூங்கியிருக்காப்பில் காலையிலேருந்து வெளியே வரவானும் துவச்சி தவிச்சிட்டு இருக்கான் சரி ஓகே அவனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட வேண்டியதான் ஸோ இப்போதைக்கு அவனுக்கு அதை கிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது சேடல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகணும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் அவனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேடல் ரெடி பண்ண முடியும் போல் மெமர்ஸ்ட்டுக்குமே முடியும் பட் அவனுக்கு நிறைய எல்லாருக்கு கேட்குது சரி ஓகே நம்ம ப்ளேசோவுளுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிடுவோமா ஸோ ப்ளேசோவில் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு இல்லை ரெட் கலருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரா இது ஒன்று அந்த கலருக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கே இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ இதை கிராஃப்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சாவனை ரைட் பண்ணி பார்க்க முடியும் சவன் பரப்பான என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் பார்க்க முடியும் ஓகே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒத்தங்க வந்துட்டாங்க சிப்பாதி கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் பண்ணி வேண்டியதான் ஸோ ஓகே கை ஃபைனலி பார்த்திங்கன்னா ப்ளேசோலுக்கு சேடலை பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செய்து விட்டோம் ஸோ ரொம்ப நாளாக இவனை வந்து ரைட் பண்ணி பார்க்கணும் ரைட் பண்ணி பார்க்கணும் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி அவனுக்கான சேடலை பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போதைக்கு அவனை இறக்கி நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் இவனுக்கு இந்த சாடல் செட் ஆகாது இவனுக்கான சாடல் இன்னும் ஒரு கொஞ்சம் அஞ்சாறு லெவல் போனதுக்கப்புறம் தான் நல்லா ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரையோ தூக்கி வெளியே விட்டுட்டு அவனை ரைட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி இருப்பானுங்களே ஸோ நம்ம ஹை லெவலில் பிடிச்சி வெங்கன்னு தெரியல இவன் ஃபஸ்ட் லெவலு நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் பிடிச்சோமா என்ன பிடிச்ச மாதிரி தான் இருக்குது ஏன் இவனாதான் ஓகே இவன் பதினேழு பேசமாக இவனையாச்சும் ரைட் பண்ணி பார்க்க வேண்டியதா பட் இவனோட கொஞ்சம் ஹை லெவல் பார்த்த மாதிரி தான் இருக்கு இவன் இருக்கான்னு ஏன் முப்பத்தேழு ஓகே இவனை தான் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன் ஸோ நம்ம ஹை லெவலில் பிடிச்சோன்னு பார்த்தேன் பட் எங்கே பிடிச்சோங்கிறத மறந்துட்டேன் ஸோ இப்போதைக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுக்க வேண்டியதா ஓகேங்களா இங்கே ஒரு நம்ம பிடிச்ச ரிட்டாய்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க இவங்களை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேர்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதா ஸோ ஓகே ஃபைனலி ப்ளே ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்ப்போமா எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு இவன் வந்து பரப்பான மாட்டானான்னு சொல்லிவிட்டு பறக்கலை கைஸ் ரெக்க மாதிரி இருக்குதே பயப்பழையை பறக்க வைப்பானுங்களா நினச்சேன் பட்டு பறக்க வைக்கல வைக்கலாம் ஆனால் நல்லா இருக்குது ஈஸ் இவனை ரைட் பண்ணுறதுக்கு என்னாச்சு போச்சு என் வீட்டு சந்துக்குள்ளே நானே வந்து மாட்டிக்கிட்டேனே ஸோ சேட் கைஸ் இவனை வந்து இப்போதைக்கு விட்டு இறங்கியதுக்கப்புறம் தான் எஸ்கே பாரு மாதிரி இருக்கும் ஓகே மேலே ஏறி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கீப் பார்க்க நான் வெளியே வரேன் ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இட்ட ஸோ போய் தூங்கிட்டு வந்துடுறேன் ஓகே வந்துவிட்டேன் ஸோ வாங்க இப்போதைக்கு நான் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்ப்போம் ஸோ பைபில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் சரியா ரொம்ப சொல்ல முடியாது தென் இவங்களோட பவர்ஸ் இங்கே பாருங்க ஒம்போதாயிரம் டேமேஜ் இங்கே வேறு வாரி பண்ணுறாங்கல அது லோ லெவல் அந்த அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுறான் போல் ஓகே இப்போதைக்கு அப்படியே போயிட்டு வேறு ஏதாவது கண்ணில் மாட்டாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்க்க வேண்டியதான் சீர் வச்சு ஜாலியாக பார்த்தீங்கன்னா இருக்கே இருக்கடா ஃபோக் மாட்டேன்னுங்களா மாட்டேன் என்னங்களா வந்துட்டுண்ணா வந்துட்டுண்ணா ஓகே இந்த வாங்கி 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 வாங்கிக்கோ செத்துட்டாண்ணா ஓகே செத்துட்டான் ஒருத்தன் இன்னொருத்தங்க அவனை அடிக்க வந்துட்டு இருப்பானே இல்லை ஓடிட்டிருக்காண்ணா இருடா இருவா மாட்டியா நிறையா வாங்கிக்கோடா பால் ஃபீட் போடா ஓகே அடிச்சு போட்டான் உனியுமே ஓகே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே கீஸ் இவனை அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரைட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் கோச் பேஸுக்கு வந்தவனே பார்த்தீங்கன்னா ரைடை போட்டானுங்க ஸோ இவனுக்கு வேறு நம்மள ஒரு வேலை இப்படியே பண்ண விட மாட்டேங்கிறாருங்க யாருக்கு வரது நாக் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஸோ ஹெய்ஸ் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப் வரானுங்க ஓகே ஸோ நம்ம இது இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர்த்த கொண்டுட்டு அந்த எலக்ட்ரிக் டைப் பேல்ஸை மட்டும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால் அவனை மட்டும் கேப்ச்சர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அடிக்காமல் நின்றுட்டு இருக்கீங்க கதை உடைக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்புறம் உடைக்காமல் இருக்கானு தெரியல சரி உடனே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போயிருங்க தான் சொன்னேன் உடைக்காம இருக்கானு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க இதுக்கப்புறம் கொடுக்குழுனு ஓடி போய் சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சோர்த்திங்கன்னா சோறுக்கிங்கன்னா வந்துட்டு அப்புறம் சரி ஓகே எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ கலர் பேல் தான் அவனை மட்டும் பிடிக்கணும் ஏன்னா அவன் தான் புதுசாக வந்திருக்கான் அந்த டைம் அதனால் தான் பிடிக்க ட்ரை பண்ண போகிறேன் நம்மளை நம்மளை வச்சு போதைக்கு அடி கொஞ்சமாக அடிச்சு எங்கடா கீழே அடிச்சிட்டு இருக்கீங்க தலையை உடச்சிட்ருக்கானுங்க போல ஏன்னா இங்கே போய் சண்டை போட்டு பார்க்கலாம் அவனுங்க கூட நான் எப்படியாவது அவனை மட்டும் கேப்ச்சர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு பார்த்திங்கன்னா ஹெல்த் கம்மி பண்ணி எப்படியாவது இவனை மட்டும் கேப்ச்சர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம் ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ இன்னிக்கு பிடிச்சது இல்லை அதனால அப்படியே கையோடு பிடிச்சிக்கல முடியும் பண்ணேன் இருபத்தி அஞ்சு போடு வேறு மாதிரி பிடிச்சிடலாமா ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் தானா இவனா ஏழா என்னது ஓகே ஏழு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு சார் அவ்வளோ தான் போட்டுட்ருக்கேன் இருக்கேன் போயிட்டாங்க ஆ வாய்ப்பு இல்லை போலையே என்னது இது செத்துட்டானா டி நீ அப்புறம் வெளியே வந்த அடா வடையா ப்ளீஸில் எனக்கு ஒருத்தனையாச்சும் கொடுங்கடா எங்கடா இருக்கான் ஓகே இங்கே ஒருத்தருக்காரு இவனுக்கு ஹெல்த் நல்லா கம்மியாக இருக்குது இவனையாச்சும் கேப்ச்சர் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சேஜ் டே பால் வேஸ்ட்டாக அவனால மெண்டல் ஹைப்பர் பேர்றாது சரி ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனை கேப்சர் பண்ணிவிட்டேன் இவன் பேர் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் டைப் வைக்க எங்களா சரி இவன்பா இருக்கும் வெளியே வச்சுட்டு இருக்கான் என்னடா பண்ணுற நீ உள்ளுக்குள்ளே உன்னை வெளியே போய் சண்டை போடுறான்னா வெளியே வந்து இருக்கிறான் சரி உள்ளே வந்துட்டு இருக்கான் போ அவனுக்கு ரெண்டாயிரப்பி முடிச்சு விட்டுரு ஸோ ஓகே ஃபைனலி பேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அடைச்சி விட்டானுங்க பட்டு எங்கே போனாவேன் நம்மால் வெறுப்புங்க இவனை இறக்கி விட்டா அடிக்கவே மாட்டேங்கிறான் அடிப்பானே இறக்கி விட்றேன் வாய்ப்பு இல்லை இங்கேயோ போயிட்டு இருக்கா சரி ஓகே வாங்க இவனு நம்மளே பார்த்து அடிச்சு இல்லைன்னா நான் கெஸ்கேப் ஆயிட்டிங்க நான் அவன்களே கிளம்பிட்டானுங்க ஓகே கொஞ்சம் நேரம் பேஸ் கூட சண்டை போட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் இவனுக்கு ஒன்றுத்துக்கும் உருப்பிட மாட்டாங்க இவரு வெளியே வரவே வெளியே வர வந்து ட்ரை பண்ணி அப்படி சிக்கிட்டானுங்க போல போங்கடா அப்போதுன்னு போதும் நான் முடிஞ்சு போச்சுடா சரி ஓகே யாருக்கெல்லாம் பசிக்குது இந்த சாப்பாடு சாப்பிட்டு 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 ஓகே கைஸ் ஃபைன்லி இந்த ரைட் மூலியமாக நம்மளுக்கு ஒரு புதுப்பு மட்டும் கிடச்சிருக்குது வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக கிடைக்கல ஓகேங்களா ஸோ இப்போதை நிறையா ஸ்பீர் வேறு வேஸ்ட் பண்ணிட்டாங்க இசிங்க வரைக்கும் அஞ்சு கிகா ஸ்பீரில் கிராஃப்ட்டுக்கு போட்டுருந்தேன் ஹைப்பர் ஸ்பீரில் தான் கிராஃப்ட்டுக்கு போட முடியும்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் முடியுமா சரி ஓகே போட்டு விடுவோம் ஸோ என்ன கம்மியாக இருக்குன்னு தெரியல தான் இருக்கும் நினைக்கிறேன் சீக்கிரம் அந்த பேஸ் ரெடி பண்ணுவோம் ஸோ அப்போ தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ ஓகே பார்த்துக்கலாம் இந்த வீடியோலேயே ஸோ இப்போதை நிறைய அது கூடவே பார்த்தீங்கன்னா கோல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இங்கே ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போதை நான் வந்து போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபில் இந்த இடத்துல தான் மெட்டலுக்கு வந்து பேஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கட்டி வச்சிருந்தாங்க ஸோ மெட்டலுக்கும் கோலுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது ஸோ அதனாலேயே நான் இங்கே வந்து மெட்டல் அடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஸோ மற்ற வந்து ஏழு மெட்டல் ராக்கும் ஏழு கோல் ராக்கும் இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் ஒரு மலை மாதிரி இருந்துச்சு இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரில இருங்க அப்படியே பறந்து தேடி பார்க்குறேன் நானே ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ப்ளோ எஸ்ப்ளோர் இருக்கேன் இருக்குமா தெரியல இந்த மலை மேலேயே தெரியலையே ஓகே இதான் நினைக்கிறேன் ஏஸ்கைஸ் இங்கே தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நிறையா மெட்டல் ஓர் பார்த்தினா இருக்குது மாதிரி கோல் ஓருமே பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பி இருக்குது ஸோ இதை நம்ம பிடிச்சது ட்ரை பண்ணி வேணாம் பார்ப்போமா ஓகே வாங்க இப்போதைக்கு சண்டை போட்டு இந்த ஒரு பிஏ பார்த்தீங்கன்னா பிடிக்க பார்க்கலாம் அதாவது இது வந்து ராணி தேனி நினைக்கிறேன் எல்லாம் குட்டிங்க சோல்ஜர்ஸு ஸோ அவனுங்களா நம்ம ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம் இதை தான் நம்ம பிடிச்சதே கிடையாது அதனால் இதை இப்போதைக்கு பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே 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 இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாலாம் பரவாயில்ல எங்க இது வேறு பக்கத்தில் வருதுங்க நோ 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 வராத வராத ஐயோ இவனுக்கு என்ன பண்ண போகிறான் திடீர் வெடிக்க போறியா பிளாஸ்டாக போகிறான்னு நினைக்கிறேன் நோ நோ வெடிச்சிடாதே வெடிச்சிடாத டாய் அவ்வளோ கொண்டு விட்டாங்க என்னங்க வெடிச்சிட்டா அடலா உயிரை கொடுத்து போல போலையன் வந்து ஓ பையா ரொம்ப மோசம் சரி ஓகே பட் பேஸை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போதைக்கே அந்த பேஸ் பில் பண்ண போகிறோம் முக்கியங்களா இப்போதைக்கு பேல் பாக்ஸ் அங்கே போய் வைக்கணும் ஸோ அதுக்கு இப்போதைக்கு நான் வந்து கிளம்புறேன் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் ஸோ இப்போதைக்கு சின்ன சின்னத்தேலேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ் பெருசாக உடனே ராணி தேனிக்கு போனோம் அப்படின்னா சம்பவம் பண்ணி விட்றது அதனால சின்ன பிள்ளைகளெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி போட்டுற முடியுது டீடே வெடிக்க போகிறாங்க இஸ் நம்ம பால்கிட்டே வேறு நம்ம பால் தாக்குபிடி போனான்னு தெரியல அந்த வெடி அந்த ஒரு பாம்பு வேறு பூச்சி விடிச்சிட்டான் ஓகே நம்ம பேல் வந்து ஓரளவுக்கு தாங்கிட்டான் பட் அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செத்துட்டானுங்க ஓகேங்களா ஸோ பரவாயில்ல ஃபைன் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எக்கச்சக்கமான மெட்டல் ஒரு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒம்பது சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கோல் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இருக்கும் ஸோ ரொம்ப அதிகபட்சம் நம்ம வந்து மெட்டல் அண்டு கோல் கலெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூபில் எக்கச்சக்கமான பேர் இதுதான் பில் பண்ணியிருந்தாங்க அதை நானுமே இங்கேயே பில் பண்ணிடலாம் சொல்லி வந்துட்டேன் ஸோ ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் உட் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து வில் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் உட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் இந்த இதில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு நம்ம வந்து பேஸ் பில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே இப்போதைக்கு ஒரு ஓரளவுக்கு உட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுலாம் நினைக்கிறேன் இப்போதை கரெக்டாக அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபவுண்டேஷன் வைக்க முடியும் ஏன்னா அந்த கேமில் ஃபவுண்டேஷன் நம்ம எவ்வளோ ஹைட்டாக வேணாலும் வச்சுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் வைக்க முடியுது பார்த்தீங்களா ஒரு ஒரு பக்கம் ஒரு ஹைட் வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் ஸோ ஓகே இதே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பேல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு வெட்டுற வேண்டியதாங்க ஸோ வேறு லெவலில் இருக்க போது ஓகே இதுக்கப்புறம் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ மேலே போகிறதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அது உடன் ஸ்ட்ரைஸை பார்த்தீங்கன்னா வச்சு விட்ற வேண்டியதான் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோ பண்ணால் இதுக்கடுத்து நம்ம மேலே ஏறதுக்கு இறங்குறதுக்கும் நம்ம பேல்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்காது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது லூட் வைக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஓர் மேலே எதுவும் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிடக்கூடாது ஓர் இருக்கிற இடத்துல ஓர் இல்லாத இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓர்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பேன் ஆகிட்டே இருக்கும் அதையுமே நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இன்னும் கொஞ்சம் கீழே விற்க முடியுமா இல்லை வைக்க முடியல சரி ஓகே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா வச்சுட்ரலாம் நம்ம ஸோ ஓகே ஃபைன்லி பால் பாக்ஸை வந்து வச்சு ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம்னாலே போதும் அதுக்கப்புறம் அவளுக்கு ப்ராப்ளமே இல்லை வீட்டிலேருந்து ஆகி கூட அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு செஸ்ட் வச்சுட்டு அந்த செஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லூட்டுமே பார்த்தீங்கன்னா போட்டு வேண்டியது தான் இது பக்கத்துலேயே என்ன ஜெஸ்ட் விற்கலாம் எதுவுமே பில் பண்ண முடியலையே ஓகே இப்போதைக்கு இதே வைப்போம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து லூட் கலெக்ட் பண்ணி வைக்கிறது நம்ம பேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் அடிச்சாங்கன்னு அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் வைக்கவாங்களா ஒரே ஸ்டோரேஜே போதும் ஏன்னா அவ்வளோவா லூட் இங்கே வந்து கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு மெட்டலுக்கு மட்டும்தான் இப்போதும் எல்லா அத்தியாரிக்கூடலாம் எனக்கு அடிக்ட் ஆயிடுச்சு இறங்குன அந்தடா எவ்வளோ ஹை லெவலுன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அறிகிடுவோம் எல்லாத்துக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குதுல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது அதாவது பேசிவ் ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய டிஃபர் ஆகுது அது என்னென்னு எனக்கு வந்து புரியல ஸோ ஓகே இப்போதைக்கு எல்லாத்தையும் இறக்கிடும் எல்லாரும் பார்த்திங்கன்னா போய் மைனிங் பண்ணட்டோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிக்டைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இன்வென்ட்ரியில் ஒரு டிக்டைஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் மீது ஒரு அஞ்சு பேர்த்த பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருந்து பொருக்கிட்டு போகிறதுக்கு வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு யாரை விற்கலானே தெரியலையே சரி ஓகே யாருக்கு வந்து ஹேண்ட்லிங்காக ஸோ அது ஒருமே ஸோ அது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்து அவங்கள பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து தூக்கி தூக்கிட்டு வந்து போடுவாங்க ஏதோ இருக்கான் பார்த்தீங்களா ஸோ இன்னக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பதில் இருக்குது

பேஸாக மாற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிக்கிறானுங்க ஸோ பேஸில் மாற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இவ கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க கஷ்டம் ஸோ மைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க கஷ்டம் ஸோ ஃபுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க விஷோ அப்படின்னா வேலையே இல்லை நம்மளுக்கு ஸோ அவனுங்களே ஃபுல்லாக இந்த பேஸை பார்த்தீங்கன்னா பார்த்துப்பானுங்க ஓகேங்களா நம்மளுக்கு அப்பப்போ மெட்டல் கோலிங் இருக்கும் அதை மட்டும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஸ் கட்டுற வரைக்கும் பார்த்திங்கனா இதை தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் இதுதான் நம்மளோட தேர்ட் பேஸாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஸ் இருக்குல்ல ஸோ நம்ம ஃபஸ்ட் பேஸ்ட்டு கட்டினது அதை கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்னொரு பேஸ் பார்த்தீங்கன்னா பில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போதி அங்கேருந்து உட் ஸ்டோன் நம்மளுக்கு நிறைய இருக்குது இன்னும் நிறைய அப்புறம் வேணா அந்த பேஸ் நம்ம வந்து மாற்றிட வேண்டியதா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வைக்கிங்களா நல்லா டெவலப்பில் பண்ணிவிட்டு எல்லாமே நம்மளுக்கு அன்லாக் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஓபியாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டு பார்த்தீங்கன்னா அந்த அதை வச்சு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்க வேண்டியதா தேர் பேஸாக சரி ஓகே இப்போதி கலெக்ட் பண்ணுறது அவனுங்களும் நானே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கலெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோவில் போட்டு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு நான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் மைனிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேல் பாக்ஸில் ஏற்றி வச்சிடலாம் ஏன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா பெட் ஒன்றும் வைக்கவே இல்லை ஸோ அதை வச்சுட்டு அப்புறமா இவங்க பெட்டுக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனிபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடெடுக்கு சொல்லி சொல்லிட்டு இருந்திங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர்த்த வந்து ப்ரீடிங்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருந்தேன் நாலு எக் பார்த்திங்கன்னா ஹேச் பண்ணி விட்டுருந்தேன் அங்கே வரதுக்குள்ளே ஸோ நான் எதிர்பார்த்து ஒன்றே ஒன்று தான் பட் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டானுங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு இவனுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா அனிபீஸ் யூஸ் ஆகணுங்க ஓகேங்களா இந்த பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த எக் ஹேச் பண்ணோன்னா கண்டிப்பாக பார்த்திங்கனா இதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு அனிபீஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ இது இருந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக ஓகேங்களா ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட இதுக்கப்புறம் அனிபீஸ் பேலுமே பத்தின இருக்குது சரி இந்த பேல் இல்லாமல் இருந்துச்சு ஒரு புது பேல் இப்போதைக்கு நம்ம வந்து கேப்ச்சர் பண்ண மாதிரி கணக்காயிரும் ஓகேங்களா ஸோ வேறு லெவல் பட் இந்த ப்ரீடிங் மூலியமாக எடுக்கிறது என்ன ஒரு கடுப்பான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லோ லெவலாக கிடைக்குங்க ஃபஸ்ட் லெவலில் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஹை லெவலாக மாற்றமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய பவர்ஸ் பதினாலாகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ லெவலில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பானுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடுப்பான விஷயம் சரி ஓகே இப்போதைக்கு மொத்தம் நாலு பேர் நாலு பேசி நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க ஸோ இந்த நாலு பேர்த்த வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துடலாம் ஸோ கிராஃப்டிங் அதுக்குன்னு யூஸ் ஆகானுங்க ஸோ அந்த பேஸில் ஒரு ரெண்டு பேர்த்த வேலைக்கு அப்படின்னா அந்த பொருளை கீழே கிடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பொறி கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகணுங்க அதனால் மைனிங்கே உங்களுக்கு சூப்பராக பண்ணுவானு நினைக்கிறேன் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசி ஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது எல்லாத்தையும் கம்மி பண்ண அப்படின்னா ஒரு வேறு லெவல் பேலாம் மாற்றலாம் பட்டு அவ்வளோலாம் பண்ண போகிறது கிடையாது இருக்கிறதே பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த டிக்டாய்சுக்கு பதில் இவனை பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம் ஏன்னா அப்புறம் மைனிங்க்கு ப்ராப்ளம் இருக்காது டிக்டாய்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பேஸுக்கே நம்ம வந்து வச்சிட வேண்டியதான் இந்த ஒரு ஸ்டோரேஜில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் இருக்க பேல்ஸ் முன்னாடி தான் வச்சிருக்கேன் அங்கே மைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்து பேல் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விட்டுட்டா ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட அனிபிஸ் பாஸ் இருக்குது அவனை இறக்கி விட்டு பார்த்திங்கனா நம்ம எப்படி இருக்கான்னு சொல்லி வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் குடி ஃபைட் பண்ண ட்ரை பண்ணணும் அனிபிஸ் பாஸ் ஆனால் ஹை லெவலில் இருக்கான் அவனை எப்படி பிடிக்க போகிறன்னு வேறு தெரியல பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இவன் தான் இஸ் அந்த அனிபீஸ் ஓகேங்களா ஸோ வேறு லெவலில் இருக்கா இல்லை டொமேட்டோ பிளான்டேஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா சரி ஓகே பண்ணட்டும் பண்ணட்டும் ஸோ ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரெடியான போது இருபத்தி நாலு தக்காளி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு லெவல் தான் நினைக்கிறேன் இவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைனிங்காகவே படைக்கப்பட்டவன் போல் ஸோ மைனிங் பண்ணுறது கிராஃப்ட் பண்ணுறது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டிங் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு சிரீஸாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது இவர் ஏதோ பவர் மாதிரி விடுறான் அங்கேருந்தே அடிக்கிறான்ல ஸோ பவர் ரூட்டு பவர் ரூட் பார்த்தீங்கன்னா அடிக்கிறான் ஓகேங்களா ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஒரு காட் மாதிரி தான் இந்த கேமில் இவனோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க இந்த அனுபீஸோட ஸ்டாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஓகே ஃபைனலி நம்மக்கிட்ட மூணு அணிவீஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே மாதிரி கலை கொண்டு போய் டக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு போய் செஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சிருவானுங்க இப்போதையும் இந்த வேஸ்ட் கிளியர் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டல் வந்து ஸ்பேன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேல்ஸ் எல்லாத்துக்கு பெட் ரெடி பண்ணி இவங்களை வந்து பெட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டாப் பண்ணால் எப்பயும் போல வெளியே விட்டுடலாம் அடிக்கடி உள்ளே மாற்றி வெளியே மாற்றி வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஸோ ஓகே கேஸ் இப்போதை கையோட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாஸ் வீட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கையோட பண்ணி விட்டு போயிடலாம் ஸோ வந்தது வந்துவிட்டோம் இவங்க வேலை இன்னைக்கு வீடியோ முடிச்சு ஸ்டோப் பண்ணுவாங்களே அப்பப்போ பர்ஃபெக்டாக இருக்க ஓகேங்களா ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா வெர்டாஸ் ஆமாம் ஸோ இவனை தெரியும் பார்த்ததே கிடையாது இவனும் ஒரு புது பேல் தான் இவன் பாசாவே பிடிச்சாலும் முடிவு பண்ண இவ்ளோ எங்கே ஸ்பேன் ஆவானே தெரில கீஸ் முதல்ல மேப்பில் ஸ்பேன் ஆவானுங்களானே தெரியல ரேராக அப்படியாவது மாட்டுவானுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பதிவு பரவாயில்ல நம்ம பாசை பார்த்தீங்கன்னா பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வேறு லெவலில் ஒரு மனுஷமாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான் ஸோ கிரௌண்ட் டைப்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படிதான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்கான் இருந்தாலும் அவனுக்கு வந்து பெருசாக எதுவும் ஆன மாதிரி இல்லை ஸோ கிரவுண்ட் கிரவுண்டைக்கு ஃபயர் தானே வீக்னஸ்ஸாக இருக்கும் எனக்கு தெரில வீக்னஸ் அப்பப்போ மறந்து மறந்து பேர் ஓகே பயங்கரமான அடியது இரநூத்தி பதினேழு டேமேஜ் பதினேழு வந்துச்சு நம்மளால் நல்லா அடிச்சுட்டு இருக்குது அவன் அடிக்கிறது பெருசாக அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி தெரில ஸோ முடிச்சால் இன்றைக்கி லோ லெவல் பாஸ் தான் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஹை தான் பட் நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவரோட நல்லா லெவலாக ஆகிட்டு இருக்கும்ல முப்பத்தி மூணு பக்கம் வந்துட்டோம் அதனால் நம்மளுக்கு ஈக்குவலான லெவல் தான் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதை நான் இவனை விட்டுட்டேன் இவன் நம்மளால் அடிச்சு கொடுப்பா அப்படியே அந்த அடியே வாங்கிக்கூடா போலா ஓடி வரானே டீ என்னையானா பார்த்தா ஃப்ளையர் ஒரு அடிக்க மாட்டானோ ஃப்ளையரை பார்த்தோன்னே ஃப்ளையர் அடிக்காமல் என் கூடயே பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கான் சரி ஓகே அப்படியே ஸ்டுஸ்தி அவன் அடிவாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ளையர் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம ரேக்னாக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முடிச்சுட்டுலாம் நினைக்கிறேன் சீக்கிரம் அவன் சாகரிக்கிறதுக்குள்ளே கேப்ச்சர் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஓகே எல்லோரும் பக்கவாடியே போட்டிருக்கானுங்க போடு 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 வேற மாதிரி ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்னாக் வந்து அவனை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தானா போதும் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்து எல்லாம் ஓகே இது பெர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரேகனாக்ருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூறாவளி விடுறாங்க ஐஸ் ஓகேங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து விண்டை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குது ஏ இறா உள்ள போனதுக்கப்புறம் அடிக்காமல் பாருங்களேன் சாப்பிடுச்சிட போகிறான் கேப்ச்சர் ஆயிடுறா வேற ஓகே 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 வெர்டாஸ் பாஸை பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணிவிட்டோம் சும்மா வேறு லெவலுக்குங்களா இது ஒரு புதுப்பால் மாதிரி தான் நிற்க எக்கச்சக்கமான புது புதுப்பேல் பிடிச்சிட்டோம் அது மாதிரி லெவலப்பாக லெவலப்பாக இன்னும் நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம அடுத்த லெவலுப்போ வந்துட்டோம் நினைக்கிறேன் முப்பத்தி நாலு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுற வேண்டியதான் ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பாஸ்வீட் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்து அந்த பாஸ் பாஸ்வீட்டையும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வந்து போ பார்ப்போமா ஸோ கைஸ் இப்போதைக்கு பாஸ் பாஸ்வீட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் பாஸ்வீட் நான் ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரை பண்ண வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணிட்டு நம்ம டிஃபிட் பண்ணி விட்டாங்க இது அதனால பார்த்தீங்கன்னா அவனை விட்டுட்டு வந்துட்டு பட் இன்றைக்கி இந்த ஒரு பாஸ் வீட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல பவர்ஃபுல் பேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அதனால் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் முடிவு பண்ணு ஓகேங்களா ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா வேலெட்டுன்னு சொல்லி வந்து போட்டிருக்குது இதுவுமே நம்ம இதையும் பிடிச்சிருக்கோமா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நார்மல் பேலாக கிடச்சிருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஓகேங்களா ஸோ இதையும் இப்போதைக்கு நம்ம கேப்ச்சர் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் போடு வேற மாதிரி நம்மளால பிடிச்சி விழுத்து வாங்கிட்டு இருக்காங்கப்பா இவனோட அட்டாக்ஸ் தான் இஸ் எல்லாம் பிடிச்சி தாறுபாராக இருக்குது ஓகே நல்லா தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது வேற இவன் இன்னும் கொஞ்சம் இழுத்து போட்டோம் அப்படின்னா இவங்களா சொன்னாலும் டேமேஜ் பண்ணி கொடுப்பான் நீ ஏட்ட வராத ஏங்கிட்ட வரதான் இங்கே கடுப்பு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் அட்டாக் போட்டே இருப்பான் அதுதான் பார்த்தீங்கன்னா பங்கமாடி விழுகும் பாருங்க நம்ம ஆளுக்கு பிடிச்சி அடி விழுகுது சரி ஓகே பரவாயில்ல பாதி கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா அப்படின்னா ஈஸியாக அந்த பாசை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயில நம்ம சுகைசி போதைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் என்ன அடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தானா நான் கல்லுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டேன் அவன் என்னை அடிக்க முடியும் அப்படியே நின்றுருக்கான் அதுக்கு பின்னாடி என்னோட ஹோல்ட் வந்துட்டு அவனை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் இது எனக்கு சூப்பரான ஃபைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கு நல்லா ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது இவங்ககிட்ட ட்ரை பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி அப்படியே கல் சீக்கிரமாக இருக்கிறான் அதுவும் என்ன அவனால் பார்க்க முடியல பார்த்தீங்களா பவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அதனாலே பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து கம்மியாகிட்டு இருக்கு பரவாயில்ல அவன் என்ன அடிக்க ப்ளேஸ் வளர்ல அவன் அடிக்க தரமாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது ஒரு ப்ளேஸ்வள் அந்த டேமேஜ் பண்ணி கொடுக்கல பட் பரவாயில்ல ஏதோ பண்ணி இவ்வளோ நேரம் கம்மி பண்ணியிருக்கானே எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதா இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படின்னா அழகாக இந்த பாஸை நம்ம வந்து பால் தூக்கிட்டு போயிட வேண்டியது கே இரநூத்தி அறுபத்தொன்று பக்கம் வந்து கொண்டு வந்தாச்சு நூற்றி ஐம்பத்தேழு போதும் போட்டுருவோமா ஸோ இத்தனை பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் காட்டுது மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் மாட்டிக்கூடா தம்பி ஓகே போட்டுட்டேன் இந்த டைம் அவன் கேப்ச்சர் ஆகியே ஆகணு ஏன்னா ஆகலை ஏக இந்த பாஸ் கொஞ்சம் என்ன பிரச்சனைனா ஹை லெவலில் இருக்குதுங்க நம்மளோட ஹைப்பர் ஸ்பிரேட் பிடிக்க முடியுமான்னு தெரியல நூற்றி பத்து ப்ளீஸ் மாட்டிக்கோ இந்த டைம் மிஸ் ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பாக சுற்றுடுவேன் ஹெல்த்தியில் உனக்கு மாட்டிட்டுனா அழகான நான் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன் ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலி வாலட் அப்படிங்கிற ஒரு பாஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் நம்ம ஓகேங்களா நியூ பேலா ஓகே இதுவுமே நம்ம இது வரைக்கும் பிடிச்சதுல போகல நான் ஆல்ரெடி இதோட இன்னொரு வருஷம் பிடிச்சிருந்து நினச்சேன் பட் இதுவுமே ஒரு புது பேர் நைட் நைட்டு ஓ பை காட் சரி ஓகே ஃபைலி வேறு லெவல் சம்பவம் பட் கண்டிப்பாக அந்த பாஸ்வீட் பண்ணுறது மூலியமாக நல்லாவே லெவலில் பார்த்தீங்கன்னா ஆகுது ஸோ அது வந்து சொல்லி ஆகணும் ஓகேங்களா ஸோ இவனுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டாக் ஏதோ பார்த்தீங்கன்னா நல்லா கட்சி பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே சார் இதுக்கு நம்ம அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாலும் வேறு ஏதாவது பாஸ்வீட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி இல்லை நம்ம நேராக போய் நம்ம பேஸ் மறுபடியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்க வேண்டியது அதவைஸ் இந்த ஃபைட்டில் நம்ம கொஞ்சம் நல்லாவே லெவலப் ஆகி அடுத்த லெவலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்ப்ரூவ் ஃபர்னான்ஸ் நம்மளால ஃபைனலி கிராஃப்ட் பண்ணி வைக்க முடியும் இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த பால் பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான மிஷின் ஓகேங்களா ஸோ இதை ஃபைனலி கிராஃப் பண்ணி ஸ்டோப்னா இதில் நம்ம ரீஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போதை இதை கிராஃப்ட் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ வாங்க ராசிக்கிறோம் வந்துட்டாங்க அனுப்பி சொந்த போதுங்க சவனே தரமாக பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவாங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருந்தால் அப்படியே பத்து செகண்ட் ஆயிடுச்சு சவந்தவானே பயவில சரியான வேகமாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கொடுப்பாப்பில் ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இதை கிராஃப் செஞ்சு வச்சு யாரும் இருக்காங்க இப்படியே ஓகே அதை பார்த்துக்கலாம் அப்புறமா ரீஃபைண்டிங் இதுக்கு வந்து ஒவ்வொரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் இப்போ நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிருக்கோம்ல அது அது என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேவைப்படுது ஸோ நம்மகிட்ட எல்லாமே இருக்குது இப்போதைக்கு அந்த பேஸ் போய் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும் ஆல்ரெடி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே பத்து ரூபா வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இங்கேட்டுக்கு ப்ராப்ளம் இருக்காது இப்போ கொஞ்ச நாளைக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபைண்டிங் கிட்ட பார்த்திங்கன்னா கிராஃப் பண்ண ஆரம்பிச்சிக்கிண்டி தான் இப்போதைக்கு பேல் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அப்டிரேட் பண்ண முடியும் அதுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு அடரா நிர்ப்பதி கை சார் அதுக்கப்புறம் அந்த பியூர் கார்ட்ஸ் எதுக்குன்னு தெரியல நான் இந்த பியூர் கார்ட்ஸ் வச்சு தான் இந்த ரீஃபைன் இங்கே மேக் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எதுக்குன்னு தெரியல நம்ம போவோம் அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதை வாங்க அப்படியே நம்ம நேராக போய்ட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படியே வந்துருச்சா பரவாயில்லையே அடுத்த எங்கிட்ட அடுத்த கோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கேஸ் இப்போதை நான் மறுபடியும் அடுத்த செட் மைனிங்கு பார்த்தீங்கன்னா போட்டு விடலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வேஸ்ட்டில் இன்னும் நான் வந்து பெட் வைக்கவே இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடுப்பான விஷயம் சரி ஓகே இவனுங்க வேலைக்கு பார்த்துக்கலாம் வைக்கீங்களா ஸ்பெட் இருக்கிற பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இவனை விட்டுருவோம்மா மசா இவனுக்கு போய் உடச்சிட்டு இருக்கானுங்க அதான் சரியான கடுப்பு சரி ஓகே லவன் ரவனா விட்டுலாம் நிற்கிறேன் நம்மளும் கொஞ்சம் எடுத்துருவானிங்க அதுக்கு ஃப்ளைட்ஸா சரி ஓகே மைனிங் முடிட்டு ஓகேங்களா பரவாயில்ல மைனிங் அதுக்குள்ளே தாறுமாராக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க கொஞ்சம் கொடுக்குறது சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஒரு செட்டு மட்டும் மைனிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பேல் பாக்ஸுக்கு வந்து பெட் எல்லாமே வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுக்கலாம் ஏன் எப்படி விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்து வேலை செய்ய மாட்டாங்க பெட் வேலை செய்ய மாட்டானுங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போகணும்னு பெரிய தலைவலியாக இருக்கும் வைஸ் அதனால இந்த ரெண்டா ரெண்டாவது மைனிங் கூட விட வேண்டியதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாங்கவே கூடாது இப்பவே எந்த இடத்துல மெட்டல் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த இடத்துல பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டல்லே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகல அதனால் இந்த பக்கம் நம்ம வந்து பெட் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பிளேஸ் பில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சிந்தெலாம் பார்த்தீங்கன்னா உட்டி பொதிக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மேக் பண்ணி இங்கே ஃபுல்லாக பெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்மிங் பிளாட்ஃபார்ம் வச்சு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போதைக்கு மேலே ஏரியா இறங்குறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குங்க ஓகேங்களா இப்படி வெளியே போடா ஓகே வச்சு விட்ருவோமா இதையும் வச்சோம்னா அங்கே வேறு அமௌண்டாக இருக்கானே சிறோக்கி அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளேன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போதைக்கு என்ன ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகிறோம் இது மெட்டல் மெட்டலிங்க எதுவுமே ஸ்பேன் ஆகாத ரீசனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறேன் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஓகேங்களா நார்மலாக கிடைக்கிறது கரெக்டே இருக்கும் கீழே விழுந்துருவானுங்களும் அந்த பக்கம் ஓரப்போனா என்னென்னு தெரியல கீழே விழுந்தால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பால் பாக்ஸ் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் மேலே வர வரமாட்டானுங்க தான் நினைக்கிறேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்புறமா வைக்கீங்களா அதெல்லாம் இதில் இல்லைனா ஸ்டேஸ் ஸ்டெயர் கேஸ் வச்சுட்டுருவோமா ஆமாம் ஒரு நாள் கீழே விழுந்தா கூட வைங்களா சரிக்கிட்டு இந்த ஸ்ட்ரெய்ஸ் மூலயமா ஏறி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டோம் கேட்க முடியலையே எங்கே கீழே போய் வச்சுருக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டுன்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ ஓகே ஐடியாவாக இல்லை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி விட வேண்டியதாக கேட்கலாம் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் இப்படி பிளேஸ் பண்ணி விட்ருவோம் கீழே அப்படி இறங்கிக்கலாம் இப்படி இறங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பார்த்தீங்கன்னா பில் பில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் பெட் பார்த்தீங்கன்னா வைக்கணும் ஸோ நார்மல் பெட்டே இப்போதைக்கு வச்சு விட்லாம் பெரிய பெட்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் அதுதான் இல்லை அதனால் இப்போதைக்கு ஸ்மால் பெட்டே இருக்கட்டும் இதில் பண்ணுறதோட பெரிய பெட்டில் பண்ண பட்டாய் தூங்கினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் சீக்கிரமாக கம்மியாகுங்க பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லையே ஆனால் இப்போதைக்கு இந்த பெட்டே பார்த்தீங்கன்னா போகுது உங்களுக்கு ஓகேங்களா ஆனால் பசிக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க இங்கே மாதிரி ஹங்கிரி ஹங்க்ரின்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஏன்னா செகண்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அதான் ஒரு டைம் பண்ணோம் அதே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது ஒழுங்காக அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெட் வச்சு சாப்பாடு கொடுத்து அப்புறம் தான் வேலை வாங்கணும் இஸ் இல்லைன்னு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்கும் சுருக்கி பார்த்துக்கலாம் வைக்கங்களா இப்போதைக்கு கொஞ்சம் பெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வச்சு விட்டுறோம் நான் சொல்ஸ் ஃபைனலி பேஸ் பேசவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் சில அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பட் சில பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா பெட்லாம் வேலை வாங்கிட்டேன் பார்த்திங்களா பைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டானுங்க இதுக்கப்புறம் அந்த சானிட்டரி லெவலுக்கு பார்த்தீங்களா எஸ்ஐஎன்னு சொல்லிட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் ஈஸியில் ஐம்பதுக்கு மேலேயாச்சும் இருக்கணும் ஐம்பது கீழே போயிருச்சுனாலே வேலை செய்ய மாட்டானுங்க அதாவது இந்த இடம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சேட் கைஸ் ஓகே இப்போ இங்கே இருந்த ஊரில் உடச்சானுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிட்டு இருக்கானுங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இவங்களை இங்கேயே விடணும்னா கூட விட்டுக்கலாம் மெட்டல் மெட்டலோடு எப்போலாம் ஸ்பேன் ஆகும் அப்போலாம் உடச்சிட்டு இருப்பானுங்க இல்லை இவங்க சும்மா விட்டால் சாப்பிட்டே இருப்பானுங்கன்னு தோணுச்சு அப்படின்னா பாக்ஸ் கூட எடுத்து விட்டுக்கலாம் ஓகேங்களா பட் கிட்டத்தட்ட முந்நூற்றி பத்தொம்பது இங்கேட்டு கோல் ஒரு நானூறு கோல் கிடச்சிருக்குது இதெல்லாத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸிக் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிட்ட அதாவது ரீஃபைண்டு மெட்டல் இங்கிட்ட பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்க வேண்டியதை வைக்கிறீங்களா இப்போதைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எங்கேருந்து கிளம்பிடலாம் ஸோ ஃபைனலி நீங்கள் வீடியோ ஆரம்பிச்சதில் ஒரு புடியே பார்த்தீங்கன்னா இந்த பேஸை பில் பண்ணி முடிச்சிட்டோங்க ஈஸ் இதுக்கப்புறம் இந்த பேஸ்க்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது அவங்க போட்டு அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மெட்டலுக்கும் ப்ராப்ளமே இல்லை ஓகேங்களா மெட்டல் இங்கிட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை ரீஃபைன் இங்கேட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அளவுக்கு கோலுமே நம்மளுக்கு வந்து நிறையவே கிடச்சிருக்கறோம் ஸோ இப்போதை கொண்டு போயிட்டு அந்த செஸில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு போட்டு விட்றேன் தான் ஸோ ஓகே இப்போதைக்கு பேஸ்க்கு வந்துட்டு இப்போதை ரீஃபைண்டு மெட்டலிங்கிட்டே பார்த்தீங்கன்னா உருக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ இப்போதைக்கு மேக்ஸ் நூற்றி அறுபது போடு எல்லாத்தையுமே கிராஃப்ட்டுக்கு போட்டுல ஓகேங்களா அப்போ ஒரு டைம் அங்கே மைனிங் முடிச்சானுங்க அப்படின்னா நூற்றி அறுபது இங்கே நம்மளுக்கு வந்து ரெடியாகுது Yeah. <laughs> வேறு மாதிரி பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் அந்த பேஸத்தை ஆறு மாதிரி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரீஃபைனிங் ரீஃபைங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது மைனிங்கே ப்ராப்ளம் இருக்காது இதுக்கப்புறம் ஒரு சில அனுமதி நம்மளுக்கு வந்து கடைசிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு இல்லை பாக்ஸ் எடுத்து அப்டேட் பண்ண ரீசனால் நம்மளால் இன்னொரு பேலையுமே வேலைக்கு விட முடியும் யார் பெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்லி வந்து பார்த்து அவங்களுக்கு அப்படியே வேலை வச்சுக்கேண்டி தென் அடுத்த லெவல் போன ரீசனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா ரீஃபைடு மெட்டல் பிக் ஆக்ஸ் ரீஃபைண்டு மெட்டல் ஆக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும் அப்புறம் ஸ்பியர்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம தான் இப்போதைக்கு ரீஃபைண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு இப்போ அதை பண்ணிக்க வேண்டியதாக எங்கே இருக்கு நார்மல் தான் இருக்குது மெட்டலு ஸ்டோனு ரீஃபைண்டே ஓ ரீஃபைண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா தேவைப்படுறது போல் அது ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் ஸோ ஓகே ஃபைனலி புதைகள் எல்லாமே இருக்குது இப்போதைகளையும் கிராஃப்ட் பண்ணிடுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரீஃபைன் மெடல் பிக்காக்ஸ் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட்டலாம் இதே மாதிரி ஸ்பியர் அதே மாதிரி ஆக்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கொண்டே தான் சங்க பார்க்க வந்தோடனே அனுப்பி சொல்லியிருந்துட்டான் வந்தால் போனாலும் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே லவ் எங்கேயும் ஓடி வந்துட்டு கலையிலே என்னடா அனுப்பி சுட்டுட்டு ஓடிட்டேன் அதெல்லாம் கேதரிங் ஓடுறாங்க அதுதான் கழுப்பு இவங்களை அப்படியே தூக்கி நம்ம இதே வேலைக்கே விட முடியும் ஆனால் அந்த இதே வேலையை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க சரி ஓகே இப்போதையும் நம்மளுக்கு தேவை கிராஃப்ட் பண்ணுறது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு பார்த்திங்கன்னா விட்டுற வேண்டியது ஓகேங்களா ஸோ ஓகே போடா போடா உனக்கு வேலை இதான்டா பொதிக்க அது போய் கிராஃப்ட் பண்ண பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேர்த்து இதில் வேலை செய்ய வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க இப்போ லவன் வந்து பார்த்தீங்களா ஸோ ஓகே பொதுக்காக வரக்கார ஓடிட்டு இருக்கா ஸோ இன்னும் கிராஃப்ட் கிராஃப்ட் பண்ணி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நம்ம ஓகே ஃபைன்லி கிராஃப்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டே நடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ரீஃபைடு மெட்டல் ஹேச்ட்டீன் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கலாம் அதாவது ஆக்ஸு ஸோ இப்போதை நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ரீஃபைன் மெட்டல் பிக்காக்ஸ் இருக்குது இதில் இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மைன் பண்ண முடியும் ஸோ நம்ம பேல்ஸ் உடைக்கிறதோட ஸ்பீடாகவே நம்மளால் மைனிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ உட் கட் பண்ணுறது அதே மாதிரி தான் பால் கலெக்ட் கட் பண்ணி கொடுக்குறதோட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வேலை செய்யணும் ஓகேங்களா அது ஒரு கடுப்பு இருக்குது ஸோ நம்ம வேலை செய்வேன்னா அப்படின்னா அவனுங்களே வேலை செய்யலாம் ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ ரீஃபைண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய அதுக்கு அடுத்த லெவல் பேல்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சு வேண்டி தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹை லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வந்துட்டேன் ஸோ இன்னொரு பதினாறு லெவல் போயிட்டோம் அப்படின்னாலே ஐம்பது லெவல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம் ஸோ இருக்கிற எல்லா பேலையுமே நம்மளால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ சீக்கிரம் நம்ம வந்து லெவலப் பண்ண பார்க்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேல் வேர்ல்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண எப்படியாவது பார்த்திங்கன்னா பண்ணுவோம் ஓகேங்களா சீக்கிரம் முடிக்கலாம் ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாகவே பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் புதுசாக ஒரு பேஸ் வந்து பில் பண்ணியாஸ் மெட்டலுக்கு இந்த பேஸ் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பில்டும் பண்ணி ஓகேங்களா இப்போதைக்கு மெட்டல் எதுவுமே இல்லாதனால எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ள வச்சுட்டேன் இதுக்கு தவிர உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெட்டல் எப்பெல்லாம் ஸ்பேன் ஆகுது அப்போல்லாம் உங்களுக்கு வெளியிட்டுக்க வேண்டியதாக ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான் சின்ன வீடியோ அப்படின்னு சொல்லுங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய புதுப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ இன்னும் நிறையா எல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறையா இன்னும் புதுப்பில் எடுக்க ஆரம்பிச்சால ஓகேங்களா ஸோ ஓகே சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான் சின்ன வீடியோ அப்படின்னு சொன்னது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் சொல்ல வீடியோ ஸோ டாஸ் தன்னொரு சூப்பரான வீடியோ பாய்